அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும், எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சிட்டாங்க, குருமுக அடியேன்ட்டாங்க. அந்த அடிப்படையில் எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் ஆதிநாத வாசிய வித்தை மூலம்தான் அவங்கள் மரணமில்லா பெருநடைந்தார் என்பதை உறுதியாக கூற முடியும். ஒரு பாட்டு, பாட்டோட விளக்கம், செய்முறை பயிற்சி, ஆமாம் என்று நீ ஒற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். எந்த சித்தர் பாட்டு எழுதுகிறாங்களோ அந்த சித்தர் நான் தான், உங்களுக்கு சொல்லித்தரமா வைத்துக் கொள்ளலாம். பொய்ப்புகளேன், சத்தியம் கூறுகிறேன். கவனிங்க, குதும்ப சித்தர் எழுதிய பாட்டு. ஊத்தை சடலமடி, உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டு என்றால், ஊத்தை சடலம் விட்ட என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனேன்னு எழுதிட்டார். நாலு லைன் கவனிங்க. ஊத்தை சடலமடி, உப்பிருந்த பாண்டமடிங்கிறாரு. ஒரு பானையில் உப்பு போட்டு வைங்க, அந்த உப்பு அப்படி அரிச்சு அரிச்சு பானை தூப்பு டும்முன்னு உடஞ்சிரும், பிச்சுக்கும். அதுபோல் இந்த உடம்பு நாத்தம் எடுந்த உடம்பு, அழுகிற உடம்பு, பார்த்தீங்களா? அதாவது மிருக செத்தா கூட லேட்டாக நாரும், ஆனால் மனிதன் செத்த உடனே நார ஆரம்பிச்சிடும், ஆச்சுங்களா? அவ்வளோ அழுக்கு படிந்த உடம்பு, அவ்வளோ. அப்போ உப்பு, ஊத்தை சடலமடி, உப்பு இருந்த பானைமடி, உப்பில் பானை போட்டதால இந்த உடம்பு நாள் ஆக ஆக இழைத்து கொண்டே செத்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிருது, உடம்பு இழைக்க ஆரம்பிச்சிருது, செத்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். சரி, இதை அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து எனக்கு இது அருந்து, அதாவது தேகம் அழுகாமல் இருக்கணும், மூப்பு பிணி இருக்காமணும், மரணமும் சேர்த்துக்கலாம். மூப்பு வரக்கூடாது, பிணி வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, இளமை அப்படியே இருக்கணும். அப்படி மருந்து எனக்கு கிடைக்கல. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதென்றால், அப்படி ஒரு மருந்து எனக்கு கிடைச்சதுன்னா, ஊத்தி சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேரனே, இது யார் சொல்லித்தராங்களோ அவர் பாதத்தை நான் சேர்வேன்கிறார், தஞ்சமடைவேன்னு சொல்லிட்டார். அழியும் உடம்பை அழியா உடம்பாக இருக்க எனக்கு சொல்லிக்கூடிய குரு கிடைச்சால் அவர் பாதத்தை நான் தஞ்சமடைவேன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம வள்ளலார் என்ன சொல்கிறாரு? மூப்பு பிணி மரணம் சம்மதமும் உனக்கு, ஏப்பா உனக்கு வியாதி தேவையா? அடுத்தது பிணி மூப்பு இளமை குன்றது தேவையா, மரணம் தேவையான்னு கேட்குறாரு. மனித பொருளாளர் அப்படி இல்லை, அல்லப்பா இறைவனை, அதாவது மூப்பு இல்லாமல், பிணி இல்லாமல், தேகம் அழுகாமல் இறைவன் அடைய முடியும். அப்போ இந்த ஆதிநாத வாசி வித்தையில் இப்போ ரெண்டு வகையில் உடம்பு இழைச்சி போகுது. மனம் ஐம்புலன் வெளியாக வெளியே செல்லும் பொழுது மூச்சு விரயமாகி நம்முடைய ஆயுட்களை குறைத்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ண அலையில் தாக்குவதால் செல்கள் செத்து கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு பஞ்சபூத தத்துவத்தில் ஆனது. இந்த பஞ்சபூத தாக்குதலால் உடம்பு செல்கள் செத்துட்டு இருக்குது. 55 வயசு 60 வயசு ஆக ஆக 85 வயசு இப்படியே கொண்டு போயிடுவாங்க. கண் சரியாக கேட்காது, காது கண் சரியாக பார்க்காது, காது சரியாக கேட்காது, வாய் குளர ஆரம்பிச்சிடும், சளி வர ஆரம்பிச்சிடும், நடம்ப முதுகு கூண ஆரம்பிச்சிடும், அடுத்தது உடம்பு தளர ஆரம்பிச்சிடும், நடக்கவே முடியாது. அப்படியே படுத்து படிக்காதாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் 2 வருஷம் பழுதுக்கும் எதுவும் செத்து போனாங்க, ஆச்சா? அப்போ இதெல்லாம் தடுக்க முடியும் என்று கலியுகத்தில் சொன்னவர் வள்ளலார். அது பாட்டு விளக்கமாக சொல்கிறோம், இது குதம்ப சித்தர் சொன்னது. அப்போ இன்றும் 1000 வருடங்கள் தேகமல் ராமானுஜன் இருக்கிறார். அதுபோல் நம்ம ஆதிநாத வாசி வித்தையில் முதலில் உங்களுடைய புறமா செல்லும் மனதை உள்பகத்திருப்ப கற்றுத்தரப்படுகிறது. மனம் அடங்க ஒரு மணி நேரத்தில், மனம் அடங்கிவிட்டால் உங்கள் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. ஃபஸ்ட்டு நிலை. ரெண்டாவது நிலை ஒரு பயிற்சி. ரெண்டாவது ஸ்டெப்ஸில் இந்த உடம்பு பஞ்சபூத தத்துவத்தில் ஆனது, உடம்பில் கூட பஞ்சபூத தத்துவத்தையும் வெளியே பஞ்சம் இணைத்து விட்டால் செல்கள் சாகாது, என்ன தாக்குதல் இல்லை, ஆச்சுங்களா? மூன்றாவது பயிற்சி. நம்ம உடம்புல 30 ட்ரில்லியன் செல் இருக்குது, மில்லியன் கூட ட்ரில்லியன். அந்த செல்லுடைய எண்ண பதிவுகளை இந்த ஆதி நாதமாக சொல்ல சொல்ல ஒவ்வொரு செல்லும் நாதமயமாக டென்சிட்டியாக மாறுது, அப்படியே அதாவது தரம் குறையாமல் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த நாள் எத்தனை மணிக்கு நம்ம ஆத்மா நம்மளுடைய இறைவனை பிரியும் நாளை கணிக்கிட கற்றுத்தரப்படுகிறது. பிரிந்த பிறகு உங்கள் தேகத்தை மண்ணில் போட்டால்
ஒரு உணவு எடுத்து பார்த்தால் இல்லை ஒரு தொட்டியில் போடுங்க, போட்டு மூடிங்க, எடுத்து பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும். இந்த நிலையை கற்றுத் தருவதுதான் ஆதிநாத வாசித்தின் சிறப்பம்சமாகும். இந்த நிலை கர்மசத்திற்கு மேலே யோக சித்து நிலையை கொண்டு செல்கிறது. இப்போ நான் தான் குடும்ப சித்தர், உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இதுதான் இந்த பாட்டோட விளக்கம். மூப்பு பிணி மரணம் இல்லை, தேகம் அழுகாமல் இருக்க செய்ய வைக்கிறது. என் வயது 9/7/1968 82 வயசில் சமாதின்னு வச்சுக்கோங்க. அந்த சமாதியாகவும் இன்னும் அந்த உடம்பு ஜேஜஸாக பார்க்கலாம். அந்த உடம்புல ஒரு சுருக்கம் பார்க்க முடியாது. இதுவரையிலும் மாத்திரை மருந்து ஆண்டன் சச்சி சாப்பிடவில்லை, சமாதியாகவும் பிணி இல்லை. இதை பற்றி புக்கு எழுதியிருக்காங்க. புக் பப்ளிஷாக குருஷ யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோடய மொபைல் நம்பர் +917904680 நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். புக்கை நகல் காப்பியும் அனுப்பி வைக்கிறேன். இந்த பயிற்சி கரூரில் தினசரி நடக்கிறது. இதெல்லாம் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் நடக்கிறது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் வில்லத்திலே உங்கள் அனைவருக்கும் கற்றுத்தரப்படும். பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் இனி பிறவால் அடைவென்றால் ஆதிநாத வாசித்தையும் தெய்வ வழிபாடுகள் கடைபிடித்தால் போதும், சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.